ஒரு நாட்டு வைத்தியர்கிட்ட போய் ஒரு வைத்தியம் பார்க்க போனாராம். கேள்வி என்னன்னு விளங்கிறதுக்காக சொல்றேன். அப்படி அவருக்கு ஒரு கூலி கொடுப்பாங்கல்ல வைத்தியத்துக்கு, பீஸ் கொடுக்கும் பொழுது வெத்திலே பாக்கோட சேர்த்து வைத்து அதை வச்சு கொடுத்தாங்க, இது ஏன் அப்படி கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்கலாமான்னு கேட்கிறாரு. பொதுவா நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா, நமக்கு இஸ்லாத்துல ஒரு இப்போ ஒரு அடிப்படை சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. பிற மதத்தவர்கள் வந்து தங்களுடைய கலாச்சாரமாக மத நம்பிக்கையாக எதை பின்பற்றுகிறார்களோ அதை நம்ம பின்பற்றக்கூடாது, அப்படி பின்பற்றினால் நம்மளும் அவங்கள சேர்ந்தவங்கள ஆயிருவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக கட்டளையிட்டிருக்கிறாங்க. இது வந்து இந்த பல அறிவிப்புகள் பலவீனமான ஹதீஸ் இருந்தாலும், யார் ஒரு சமுதாயத்துக்கு ஒப்ப நடக்கிறானோ அவர்களும் அவனை சேர்ந்தவன் தான்ங்கிறதுக்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் இருக்கிறது. இது மறு ஆய்வுங்கிற தலைப்பில் ஆன்லைன் பிஜே .com அந்த ஹதீஸுடைய தரத்தை எல்லாம் விரிவாக ஆய்வாக போட்டிருக்கிறோம். அப்ப நமக்கு என்ன மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு மதத்துல உள்ளவங்க அந்த மத நம்பிக்கைக்காக சில காரியங்களை செய்வார்களேயான, சாதாரணமா செய்வார்களேயானால் அது பிரச்சனை இல்லை. ஒரு பேப்பர்ல மடிச்சு கொடுக்குறாங்களா, அது ஒரு மத நம்பிக்கை வரல. இந்த வெத்திலையில வச்சு கொடுக்கறது, 101 கொடுக்கறது, 1008 கொடுக்கறது, இப்படி எல்லாம் சில அடிப்படைகள் அவங்க செய்வாங்க. இந்த மாதிரி செய்யறது அடிப்படையில் நம்ம 100 ரூபா கொடுக்கறா இருந்தா கூட 100 கொடுக்க மாட்டாங்க, அந்த 1 ஒட்டி தான் கொடுப்பாங்க, 101 தான் கொடுப்பாங்க. அப்ப இதெல்லாம் எதுக்கு அப்படி செய்யறாங்கன்னு கேட்டா, அது ஒத்தப்படையா கொடுக்கணும், அப்படிதான் அவங்க மார்க்கத்தில் இருக்குது, அதுதான் வந்து கடவுளுக்கு விருப்பமானது என்கிற அடிப்படையில் அவங்க செய்யறாங்க. அது மாதிரி வெற்றிலையில வச்சு கொடுக்கறது என்பது அது வந்து மத நம்பிக்கையில உள்ளது, வெத்திலங்கிற ஒரு புனிதமான ஒரு பொருள், தாம்பூலத்தில் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. காசு கொடுக்கும் போது எல்லாமே தாம்பூல தட்டில் வச்சு என்ன செய்வாங்க, அது அந்த காலத்தில் இந்த வெத்திலைங்கிறது ஒரு சமுதாயத்தில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக அந்த மக்கள் கருதி வந்தார்கள். அந்த அடிப்படையில் வெத்திலை அவருக்கு தேவையா இருக்கு, வெத்திலை வச்சு கொடுத்தா பரவாயில்லை, அது வெத்திலையில தான் வச்சு கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு மூட நம்பிக்கையும் அதுல ஒரு பிற மதத்தின நம்பிக்கையும் வெத்திலையை புனிதப்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கையும் இருப்பது உங்களுக்கே தெரிகிறது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏத்துக்கொள்ள கூடாது. உனக்கு வேண்டிய காசு வாங்கிட்டு போ, அது வெத்திலையில வச்சு தரணும்னு தரமாட்டேன், பேப்பர் வச்சோன்னா தர்றேன், கவர்ல போட்டு தர்றேன், வெத்திலையில வச்சு தரணும் என்று சொன்னால் அது ஏன் காரணம் சொல்லு, அது ஏன் வெத்திலையில வச்சா அது 100 ரூபாய் 200 ரூபாய் போயிருமா, அல்ல வேற ஏதாவது அதனால ஏதாவது வருமா, அப்படி வரும் நீ நினைச்சின்னு அதுக்காக நீ நான் தரமாட்டேன். அப்படி ஏதாவது வரும் நம்ம நினைச்சான்னு சொன்னா, எந்த ஒன்றையும் புனிதமாக்குறது வந்து அல்லாவுக்கு உரிய அதிகாரம், நம்மளா வந்து வெத்திலை புனிதமானது, மஞ்சள் புனிதமானது, இந்த மஞ்சள் இருக்கு பாருங்களா, எல்லாம் மஞ்சள்ல தான் எல்லாம் எழுதுவாங்க, மஞ்சளை தடவிக்குவாங்க கல்யாண பத்திரிகையில, நம்ம என்ன செய்யக்கூடாது, மஞ்சள் ஒரு பொருள் தானே, கலர் தானே நினைக்க கூடாது. அவன் ஏன் அதை செய்யறான், அதற்கு பின்னாடி உள்ள நம்பிக்கை என்ன, அந்த நம்பிக்கைக்கு நம்ம ஆதரவா இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையில இந்த மாதிரி வெத்திலையில வச்சு கொடுக்கணுங்கிற ஒரு பழக்கம் இருக்குமே, ஆனால் நம்ம அதை வந்து ஏத்துக்கொள்ள கூடாது, எங்க மதத்தில் இதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிவிட்டு தான் வரணும், அப்படிதான் கொடுக்கணுமா இருந்தா வேற வைத்தியத்தை பாத்துக்க வேண்டியதான்.